வேலூர் மாவட்டம் பள்ளிக்குண்டா சுங்கச்சாவடி அருகே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் பைப்லைன் உடைந்து ஓட்டை விழுந்ததில் 20 அடிக்கு மேல் தண்ணீர் சீறி பாய்ந்து வீணானது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம். தமிழரசன், விவரங்கள் என்ன? வணக்கம் ஷியாம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்குண்டா அடுத்த சுங்கச்சாவடி அருகே, அதாவது பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் ஒரு 200 மீட்டர் தொலைவில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தண்ணியிலிருந்து பள்ளிக்குண்டா பேராட்சிக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படும் பைப் லைன்ல திடீர்னு வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த விரிசலால பைப் லைன்ல தண்ணீர் சுமார் ஒரு 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சு அடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால 2 மணி நேரத்துக்கும் மேலாக சுமார் 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் வரை வீணாகி இருக்கும்னு வந்து தகவல் தெரியுது. மேலும் இது குறித்து வந்து பேராட்சி நிர்வாகத்தின் மூலம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீரை விநியோகிக்கிற அந்த நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தோம். தண்ணீரை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கலன்னு சொல்ல வர்றாங்க ஷியாம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.